தமிழ்நாட்டில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு தேவையான நிதிகளை ஒதுக்கி வரும். 2 ஆண்டுகளில் அங்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நெல்லையில் 812 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிந்த திட்டங்களையும் தொடங்கி வைத்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் புதிய பாதாள சாக்கடை திட்டப்பகுதி 3, முரப்பநாடு குடிநீர் திட்டப்பணிகள் உள்ளிட்ட 687.35 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 124.77 கோடி மதிப்பீட்டிலான சீர்மிகு நகர திட்டம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு நிதியின் கீழ் முடிவுற்ற பணிகளின் தொடக்க விழா நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசாகியோர் முதலாவதாக சாந்திநகர் பகுதியில் முரப்பநாடு கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் பகுதி 3வது பாதாள சாக்கடை திட்டம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசாகியோர் கலந்து கொண்டு 127.77 கோடி மதிப்பில் சீர்மிகு நகர திட்டம் உள்ளிட்ட முடிவடைந்த பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது மாநகராட்சிக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னாள். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரங்களை அமைச்சர் KN நேரு ஆய்வு நடத்தியதன் அடிப்படையில் முரப்பநாடு திட்டம் அடிக்கல் நாட்டப்படுகிறது. முதல்வர் MK ஸ்டாலின் ஆட்சியில்தான் எண்ணிய எண்ணுவாங்க செயல்படும் அமைச்சர்கள் உள்ளனர். நெல்லையை மையமாக வைத்து எதிர்கால சந்ததிகளுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் நேரு பேசினார். இந்த விழாவில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவடியப்பன், முன்னாள் அமைச்சர் TP மைதீன்கான், பாராளுமன்ற உறுப்பினர் ஞானத்தருவியும், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் சரவணன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் VSR ஜெகதீஷ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.